உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதியாக விக்டோரியா கௌரி நியமிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களையும் கேள்விகளையும் முன்வைத்து வருகின்றனர். இதுகுறித்து தொடர்ந்து பேசுவதற்காக இணைகிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் ரகுமான். திரு ரகுமான், நீங்கள் தொடரலாம். விக்டோரியா கௌரி நீதிபதியாக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு நடுவே அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் பதவியேற்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது, இது ஏற்கனவே இந்த மனு விசாரணைக்கு வெள்ளிக்கிழமை பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனால் மூத்த வழக்கறிஞர் ராஜு ராமச்சந்திரன் இந்த வழக்கை அவசர வழக்காக கருதி விசாரிக்க வேண்டும், ஏனெனில் பதவியேற்புக்கு முன்னரே அது விசாரிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை அணுகினார். தலைமை நீதிபதி சந்திரசூடன் இந்த வழக்கு செவ்வாய் என்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கூறினார். ஏனெனில் இந்த விக்டோரியா கௌரி குறித்து கூறப்படும் குற்றச்சாட்டுகள் கொலிஜியம் பரிந்துரையின் போது தங்களது கவனத்துக்கு வரவில்லை, எனவே இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதற்கு நடுவே நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அவர் விக்டோரியா கௌரி நீதிபதியாகவும் பதவியேற்று விட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. அந்த மனுவை தள்ளுபடி செய்ததற்கான விரிவான காரணங்களை உச்சநீதிமன்றம் பின்னால் பட்டியலிடுவதாக கூறியிருக்கிறது. ஆனால் இந்த வாத பிரதிவாதங்களின் போது, உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது நீதிபதிகள் சில முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னர் இந்த விக்டோரியா கௌரி நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் விக்டோரியா கௌரி சிறுபான்மையினருக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் எதிராக மிக மோசமான வன்மமிக்க கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் அதை பாஜக சார்பு நிலைப்பாட்டில் இருந்து பகிரங்கமாகவே பொது வெளியில் தெரிவித்திருக்கிறார். இது பொலிட்டிக்கல் அனிமாசிட்டி அண்ட் மாலிஃபைடு இன்டென்ஷன் என்ற சொற்களை அவர்கள் வழக்கறிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு அரசியல் சார்பு கொண்டு ஒரு தீய உள்நோக்கத்துடன் இத்தகைய வெறுப்பு பேச்சுகள் ஒரு பேசப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவரை நீதிபதியாக நியமிப்பது என்பது அரசமைப்பு சட்டத்திற்கே விரோதமானதாக போய்விடும் என்று வழக்கறிஞர்கள் வாதிட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிற விக்டோரியா கௌரி மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா என்று பார் கவுன்சில் தரப்பில் கேட்கப்பட்ட போது அவர்கள் அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்படவில்லை. அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ கம்ப்ளைண்ட் அகெயின்ஸ்ட் விக்டோரியா கௌரி என்று பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் மனன்குமார் மிஸ்ரா தெரிவித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சந்தீப் நான் குறிப்பிட்ட ஒரு கருத்து மிக முக்கியமானது. அவர் கூறுகிறார், இந்த உச்ச நீதிமன்ற கொலீஜியத்தை பொறுத்தவரையில் ஒருவரை நீதிபதியாக நியமிக்கும் போது அவருடைய எலிஜிபிலிட்டி, அவருடைய தகுதி என்பது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எலிஜிபிலிட்டிக்கும் சூட்டபிலிட்டிக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது. உச்சநீதிமன்ற கொலீஜியத்தை பொறுத்தவரையில் எலிஜிபிலிட்டி என்பதை கணக்கில் கொண்டு நீதிபதி நியமிக்கப்படுகிறார். அந்த எலிஜிபிலிட்டிக்கு எதிராக, அதாவது தகுதிக்கு எதிராக ஏதேனும் ஆட்சேபங்கள் எழுப்பப்படுமேயானால் அல்லது வழக்கல் தாக்கல் செய்யப்படுமேயானால் அது விசாரிக்க தகுந்தது. ஆனால் சூட்டபிலிட்டி, பொருத்தப்பாடு, ஒரு நீதிபதியாக இருப்பதற்கு பொருத்தமானவரா என்ற கேள்விக்குள் நாங்கள் செல்ல முடியாது. அப்படி அந்த சூட்டபிலிட்டி குறித்து கேள்விக்குள் நாங்கள் சென்றோம் என்றால் இந்த நீதிபதிகள் நியமனம் என்கிற அந்த ஒட்டுமொத்த செயல்முறையுமே கேள்விக்குள்ளாகிவிடும் அல்லது சீர்குலைந்து விடும் என்று நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கூறியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த ஹேவயர் என்கிற ஒரு சொல்லை அவர் நீதிபதி பயன்படுத்தி இருக்கிறார். அதாவது உச்ச நீதிமன்ற கொலீஜியத்தை பொறுத்தவரையில் நீதிபதிகள் நியமனத்தில் அவர்களது எலிஜிபிலிட்டி, தகுதியைத்தான் நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய சூட்டபிலிட்டி, அவர் நீதிபதிக்கு பொருத்தமானவரா என்பதை நாங்கள் பார்ப்பதில்லை என்று அவர் மறைமுகமாக ஒப்புக்கொண்டது போல அது இருக்கிறது. எனவே இந்த விக்டோரியா கௌரி நியமனம் என்பது எலிஜிபிலிட்டி, தகுதி அடிப்படையில் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவரது சூட்டபிலிட்டி, பொருத்தப்பாடு குறித்து கேள்வி எழுப்பப்படுமேயானால் அது இந்த நீதிபதிகள் நியமனம் என்கிற அந்த ஒட்டுமொத்த செயல்முறையுமே சீர்குலைத்து விடும் என்று நீதிபதி சஞ்சீவ் கண்ணா விசாரணையினுடைய தொடக்கத்திலேயே கூறியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு, ஆனால் அந்த வாதங்களை, மனுதாரர் தரப்பு வாதங்களை, விக்டோரியா கௌரி நீதிபதியாக நியமிக்கப்பட்டதற்கு எதிரான மனுதாரர் வாதங்களை நிராகரித்து விட்ட உச்ச நீதிமன்றம் அந்த மனுவையே தள்ளுபடி செய்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக நீதிபதியாக விக்டோரியா கௌரி நியமிக்கப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து
உங்கள் நியூஸ் தமிழோடு.